இன்றைய முக்கிய செய்திகள். நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் ஆசிரியர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்பதால் 1 முதல் 8 வரை நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை. தமிழ்நாடு அரசு பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டிற்கு போதுமான அளவு நிலக்கரி கிடைப்பதற்கு உதவிடுமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். நாளொன்றுக்கு 72,000 மெட்ரிக் டன் நிலக்கரி வழங்குவதை உறுதி செய்திட நிலக்கரி அமைச்சருக்கு உத்தரவிடுமாறு கோரிக்கை. மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைக்க உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். வட மாநிலங்கள் மற்றும் சென்னை ஐஐடி வளாகத்தில் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் மருத்துவ கல்வி இயக்குநர் நாராயண பாபு உத்தரவு. இது போன்றவை தோனியால் மட்டுமே முடியும், கவாஸ்கர். இது போன்ற சூழ்நிலையில் இவ்வளவு அழுத்தத்தில் தோனியால் மட்டுமே இதை செய்து முடிக்க முடிகிறது. வெற்றியுடன் ஆட்டத்தை முடிக்கும் இந்த திறமை அற்புதமானது. ஒரு நொடி கூட என்னால் முடியாது என அவர் எண்ணுவதில்லை. மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் தோனியின் பினிஷிங் குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுனில் கவாஸ்கர் பாராட்டு. புவி நாளையொட்டி சிறப்பு டூட்டூலை வெளியிட்ட கூகுள். ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சாரோ, கிரீன்லாந்தின் செர்மர்ஜூக் ஆகிய இடங்களில் முன்பிருந்த பனிப்பாலங்களின் அளவு புவி வெப்பமாதலால் குறைந்து கொண்டே வருவதை உணர்த்தி செயற்கைக்கோள் படங்களை வெளியிட்டுள்ளது கூகுள்.